last class I teach a lesson on life, memory poem. I give the homework for 2 stanza. In each and every classes, what I do? Take the book and then read the poem. Memory poem padichu mudichadukapra lesson a video vandu start panniko. Now unit 1 prose la vandu nam eduk poradhu 8th unit 1 prose. Hobbies. Turn a successful career. நம்மளோட ஹாபியே வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ வந்து ப்ரெசென்ட்ல இப்போ பாரு, இப்போ கொரோனா வந்துருச்சா, இப்போ நமக்கு ஒரு ஹாபி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதை வச்சு நம்ம வந்து இப்போ நம்ம லைஃப் என்டர்டைன்மெண்ட்டை போர் அடிக்காமல் நம்ம லைஃப்பை வந்து கொண்டுட்டு போகலாம். அதுக்கு பெஸ்ட்டு வந்து நமக்கு லெசனில் கொடுத்துக்கிறதும் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து என்னது ஹாபி அப்படின்னு தான் குடிச்சிருக்காங்க. உங்களுக்குலாம் ஒவ்வொரு ஹாபிஸ்ன்னு ஒன்று இருக்கும். என்ன ஹாபி? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஹாபி அப்படின்னா வீட்டில் இருக்கிற டைமில் வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸை வந்து பாதுகாப்பு பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் படிக்கிறது, டிவி பார்க்கறது, இது மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி இருக்கும். ஒருத்தர் பெயிண்டிங் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுவாங்க, ஒரு சிலர் காயின் கலெக்ஷன் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய ஹாபிஸ் இருக்குது. அது ஹாபிஸோடு நிற்கக்கூடாது, அது வந்து என்ன இருக்கணும், உன்னோட லைஃப்பில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிற மாதிரி வந்து இந்த ப்ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உன் புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜ், நீ புக்கு வாங்கினதுக்கு அப்புறம் பாரு, இப்போ நான் உன் புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜ் காமிக்கிறேன். இந்த கேர்ள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லு பார்ப்போம். டிராயிங், ஓகேவா? பெயிண்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? குக்கிங் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹாபி. நம்ம அம்மா சமைக்கிறாங்கல்ல, அதுவும் என்னது ஒரு ஹாபி தான். அதெல்லாம் வந்து பெஸ்டா இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து அவார்ட்ஸ் எல்லாம் உண்டு. நெக்ஸ்ட் இந்த கேர்ள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, planting the tree or plants. And then next, this boy, cycling, swimming also a hobby. So many hobbies are there. நிறையா ஹாபிஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு விஷயமும் எந்தெந்த என்டர்டைன்மெண்ட் டைமில் வந்து நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் எந்த விஷயத்தை வந்து நமக்கு பிடிச்சி லைக் பண்ணி செய்கிறோமோ, நமக்கு சும்மா இருக்கிற நேரத்தில் எதை பிடிச்சி லைக் பண்ணி செய்கிறோமோ அதுதான் வந்து என்னது ஹாபிஸ். இதை வந்து ஒன்று என்ன பண்ணுங்கிறது வற்புறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. நீயும் வாலண்டியராக போய் செய்வே, நீ எப்பப்பெல்லாம் சும்மா இருக்கிறோ அப்பெல்லாம் போய் சரி இந்த விஷயத்தை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணுவே, வாலண்டியராக போய் செய்கிறது, அதுதான் வந்து ஹாபி. அதை வந்து நீ செய்யணும்னு ஒருத்தர் வந்து ஒன்று என்ன பண்ண மாட்டாங்க, திணிக்க மாட்டாங்க, ஓகேவா? இப்போ அந்த அந்த அதுலேருந்து ஒரு பார்ட் தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ப்ரோஸ் 1 யூனிட் 1 வந்து ஹாபின்னு கொடுத்துருக்காங்க. இதில் யாருனா ஒன் ஆஃப் தேர் வாஸ் ஏ பாய் நேம்ட் மணி. இதில் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மணிங்கிற பாயை பற்றி சொல்லியிருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான் ஸ்டடிங்ஸ், அவனும் ஸ்கூல் படிக்கிறான். எங்கே அப்படின்னா இன் ஹிஸ் வில்லேஜ், அவனோட வில்லேஜில். அவனுக்கு என்ன வந்து ப்ராப்ளம்னா ஹி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரீடிங் அண்ட் ரைட்டிங். அவனுக்கு வந்து என்னது படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, தெரியாதாட்டங்குது, கொஞ்சம் ஸ்லோ லேர்னர், அதனால வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கு வந்து அவங்க கிராண்ட் ஃபாதர், ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் நோட்டீஸ்ட் இட் அண்ட் ஹெல்ப் ஹிம் பை ரீடிங் பெட் டைம் ஸ்டோரிஸ். இதனால என்ன பண்ணாருன்னா இவங்க கிராண்ட் ஃபாதர் அவங்க தாத்தா வந்து பார்த்துட்டு இவனுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா பெட் டைம், நம்ம வீட்டுலாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா இன்னுமே வந்து கிராமத்து சைட்லாம் பொண்ணு வச்சு தாத்தா பாட்டிலாம் போய் உட்காந்துட்டு அந்த சின்ன குழந்தைங்களும் தாத்தா ஏதாவது கதை சொல்லு அப்படின்னு சொல்லி உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இதே வந்து நைட் டைம்ல வந்து தூங்குறப்ப வந்து கதை கேட்டுட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க, ஓகேவா? அதே மாதிரிதான் இவங்க தாத்தா வந்து யார மணி வந்து நோட் பண்ணியிருக்காரு, அவனுக்கு எழுத படிக்க தெரியலங்கிறது நல்லா தெரிஞ்சிட்டாரு. அதனால அவர் என்ன பண்றாரு, தன்னோட தாத்தா வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. எப்படின்னா நிறைய பெட் டைம் தூங்க போற டைம்ல வந்து டெய்லி ஒவ்வொரு ஸ்டோரி சொல்றது, இல்லை ஒரு ஹாரர் ஸ்டோரி, இல்லைனா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்டோரி சொல்லி சொல்லி தூங்க வச்சாங்க. இதனால இவன் டெய்லி வந்து என்ன ஆச்சு, இவனோட ஹாபி வந்து எப்பப்பெல்லாம் இவங்க தாத்தா எப்ப பாரு அவங்க எப்ப அவன் தாத்தாவை பாக்குறானோ அப்பெல்லாம் போய் என்ன பண்ணுவான், தாத்தா ஸ்டோரி சொல்லு, தூங்குறப்பெல்லாம் முன்னாடி போய் என்ன பண்றது அவன் ஸ்டோரி சொல்லு ஸ்டோரி சொல்லுன்னு கேட்டு அவனோட ஹாபியே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டோரி கேட்கறதா ஆயிடுச்சு. கிராஜுவலி அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிராஜுவலி ஹி ஸ்டார்டட் ரீடிங் ஆன் ஹிஸ் ஓன். அதனால என்ன ஆயிடுச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆர்வம் அவனுக்குள்ளேயே வந்துருச்சு. என்னவா இருக்கும் அடுத்த கதை, இந்த கதையில வந்து சொல்லிட்டு த்ரில்லிங்கா முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீ ஒரு பிலிம் பாக்குற, அதுல வந்து பாதி பிலிம்ல கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன், அடுத்தது என்னவா இருக்கும் அடுத்து என்னவா இருக்குன்னு சொல்லி ஒரு ஈகர்னஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஈகர்னஸ் வந்து இவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா இது மாதிரி நிறைய கிரியேட்டிவ் ஸ்டோரிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து அந்த ஹாபி வந்து ரொம்ப இதாயிடுச்சு. ஸ்டார்டட் ரீடிங் ஆன் ஹிஸ் ஓன். அவனை என்ன பண்ணவன்ட்டான், நிறைய புக் கதையெல்லாம் கதை புக்கெல்லாம் எடுத்து வச்சு வச்சு அவனே எடுத்து வச்சு வச்சு லைப்ரரியில போய் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால என்ன ஆச்சுன்னா நவ்
he not only enjoyed reading but also had started writing his own stories. அவன் என்ன பண்ணது அவன் சந்தோஷமா படிக்கிறது மட்டும் இல்லாம அது மட்டும் என்ன பண்ண அவனா ஓனா ஸ்டோரிஸ் எழுத ரைட் பண்ண ஆரம்பிச்சான். இப்போ அவனா எழுத ஆரம்பிச்சா என்ன அவனுக்கு தேவைப்படும்? அவனுக்கு டிஃபிகல்ட்டானது என்னது? ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஆனா இப்ப அவன் ஸ்டோரி கேட்டதுனா அவன் நிறைய ஸ்டோரி கேட்டான். அந்த ஸ்டோரி வந்து நாமளா எழுதணும்னு ஆர்வம் வந்துச்சு அவனுக்குள்ளே. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? Writing his own story. அவன own story எழுத ஆரம்பிச்சான். அதனால let us read an essay writer written by மணி. ஓகேவா? அவனா வந்து ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சனால அவன் எழுதுனது அதுக்கு யார் பேர் தான் இருப்பான்? என்னோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவன் பேர் எழுதுறான். அதனால இப்ப வந்து அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ரீடிங்கும் ரைட்டிங்கும் நல்லா தெரிய ஆரம்பிக்குது. இது ஒரு ஹாபி. எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைமோ அந்த டைம் வந்து